இயக்குனர் ராதா மோகனுடைய அடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் எம்எஸ் பாஸ்கர் வைபவ் வாணி போஜன் கருணாகரனுடைய அட்டகாசமான நடிப்பில் மலேசியா டு அம்னிசியா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான காமெடி கலாட்டா பிலிம் ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஜி ஃபைவ் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் சினிமாவில் பிரபல இசையமைப்பாளரா வலம் வந்துட்டு தான் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேன்ஸ் எல்லாம் மத்த மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க அவங்க இவனோட வாய்ஸ் அவர் போடுற பீஜியம் அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபீல் பண்ணி பாடுற விதம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதை தாண்டி இவனோட பாட்டா அது எனக்கு ஒரு ட்ரக் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்பவே ஒரு வெறித்தனமான ஃபேனா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி லவ் ஃபெயிலியரா இருந்தாலும் லவ்ல இருந்தாலும் லைஃப்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்க எனக்கு மோட்டிவேஷன் தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அவரு சாங் போடுவார் அவரோட சாங் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மெடிசன் அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு பெரிய ஃபேன் பேஸ வச்சிருக்க இவனவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதாவது நேத்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அந்த டேக்காக யாரும் பிடிக்காதீங்க அது ரொம்ப உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்ல அவரு தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்க பலரும் நீங்க தான் எங்களுக்கு ட்ரக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான ஃபேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தல நீங்க எனக்கு ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா போதும் நான் இன்னையில இருந்து ஸ்மோக் பண்ற விஷயத்தையே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாரு அதுக்கு இவன் அவர்கள் ரிப்ளை பண்ணிருந்தாரு ஹாய் அப்படிங்கிற மாதிரி இது மூலியமா அவர் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கறத விரும்புறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்னா சினி உலகம் நாள் அதிகரிச்சுட்டே வருது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கைகளும் கூடிட்டே போகுது அதனால எல்லாரும் கண்டிப்பா பேஸ் மாஸ்க் கையில கிளவுஸ் போடுங்க அடிக்கடி சானிடைசர் பயன்படுத்துங்க கண்டிப்பா சோசியல் டிஸ்டன்சிங்க கடைபிடிங்க அப்பதான் நம்ம எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் என்னடா இவன் சுகர் பேஷண்ட் செம்மொழி பூங்காவை சுற்றி சுற்றி வாக்கிங் போகிற மாதிரி நேரம் பார்க்குறீங்களா எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்குமா